நீங்க உலக திரைப்படங்கள் குறித்து எழுதியிருக்கீங்க, இப்ப சமீப கால திரைப்படங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய 10 படங்கள் அப்படின்னா இவங்களால் வகைப்படுத்த முடியுமா? தமிழ் படமா உலக படமா? நீங்க உலக படம் போது நிறைய எழுதிட்டீங்க, வாசிச்சிட்டோம். தமிழ் படங்கள் இப்போ சமீபத்தில் இல்லை, நீங்கள் படங்கள்ல சிறந்த படங்கள் ஒன்று இருக்கு, இது வரைக்கும் அந்த தமிழ்ல சிறந்த படங்கள்னு இருக்குது. அந்த சிறந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவரு அதுல காட்சி மொழிகளும் இல்லாத, ஆனால் வரலாற்று ரீதியான முக்கியமான படங்கள் இருக்கு. அந்த மாதிரி படங்கள் அப்படி வேணா சொல்லலாம். அது சேர்த்து சொல்றது அந்த நீங்க உதாரணத்துக்கு பராசக்தி ரத்த கண்ணீர் தெளிச்சுட்டு நீங்க தமிழ் சினிமாவை நீங்க வகைப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது தீவிரமான அரசியல் பேசின படங்கள் அந்த நடைமுறை காலத்திலே. சினிமாங்கிறது சமூக ஊடகம் கூட, அதனால் அது ரெண்டு படங்களும் தவிர்க்கவே முடியாது. பராசக்தி ரத்த கண்ணீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலிக்க நேரம் இல்லை வந்து ஒரு இதுவான ரொம்ப முக்கியமான படம். அது வந்து நகைச்சுவையை வந்து ரொம்ப கிளாசிக்காக ஒரு ஃபில்மா முக்கியமான படம் பார்த்தீங்கன்னா 16 வயது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அழியாத குழந்தைகள், அப்புறம் வந்து அழியாத குழந்தைகளுக்கு அப்புறம் வந்து உதிரிப்பூக்கள், முள்ளு மலரும், அதுக்கப்புறம் வந்து 3ஆம் திரை, வீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயகம், மௌனராகம், இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் அந்த படங்களில் 2000 இந்த நாயகம் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு வேறுதமாக போச்சு. இதில் வந்து சில படங்கள் இப்போ தேவர்மன் மாதிரியான படங்கள் இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலில் அந்த படங்களுக்கு வந்து நல்ல திரைக்கதை அமைப்புள்ள படங்கள் தான். ஆனால் அதுக்கு நிறைய விமர்சனங்கள் டைட்டிலே வந்து விமர்சித்துள்ளாங்க. இப்போ அதனால் அந்த படங்கள் நம்ம சொல்ல முடியல. அதை தாண்டி வந்தீங்கன்னா சேது, அழகி, பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம், அங்காடித்துறை, மைனா, இந்த படங்கள் வந்து முக்கியமான திரைப்படம். இதுக்கப்புறம் நம்ம விசாரணை, டூலெட், அதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த முயற்சி, குறிப்பிடத்தகுந்த முயற்சி. ஏன்னா ஃபெஸ்டிவல் ஒரு இதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு சின்ன வீட்டில் ரொம்ப குறைந்த பட்சத்தில் எடுக்கப்பட்ட படம். இன்றைக்கு உலகம் முழுக்க பல விருதுகளை வந்திருக்கு. செய்தியோட அந்த படம் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படம். விசாரணை டூலெட் ரெண்டும் உலக கதவுல நம்ம தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் அசுரன் படம். இதுக்கிடையில் பல முயற்சிகள் இருக்குது, நல்ல படங்கள், முயற்சிகளாக நிறைய படங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம பேருக்கு தொடர்ச்சிகளை பரியரும் பெருமாள் அவர் போன்ற படங்கள் வந்து தமிழில் மிக மிக முக்கியமான முயற்சிகள், வித்தியாசமான முயற்சிகள் இருக்கிறாங்க. இப்போ காக்கா முட்டை, இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான சினிமாவிலேருந்து வேறு மாதிரியான ரசனையை உருவாக்கிய படங்கள். இந்த படங்களுடைய படிப்படியான வெற்றி தான் இன்றைக்கு முழுமையான வெற்றியாக வந்து அவசரங்களை அடைந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது இந்த இந்த ரசனைகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான். அப்போ அந்த படங்களை தவிர்க்க முடியாது தான். அவங்களுடைய முயற்சிகள் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி அசுரன் மாதிரியான பெரிய வெற்றி உலகம் தமிழ் சினிமா முழுக்க அவளை பிடித்தான் முக்கியமான முயற்சியாக இருக்கும். அவளை பிடித்தான் ஒரு சிறந்த படம். இன்றைக்கு அந்த காலத்தில் வந்து அந்த படம் வந்து வெற்றி பெற பிரச்சாரையாக வெற்றி பெற்றோம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக இன்றைக்கு ஒரு கிளாசிக்காக இருக்க படங்கள் இந்த படம் வந்து அவளை பிடித்தான் வந்து மிக முக்கியமான படம். இப்படி பார்க்க போனால் ஒரு கம்ப்ளீட்டாக தமிழில் வந்து என்னுடைய தேர்வில் வந்து ஒரு 20 படம் வந்து முக்கியமான 20 படங்களை தமிழ் சினிமாவில் நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு 7 படம் 8 படம் தான் நிற்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு 20 படம் கலந்த 20 நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்ன செய்வேன்னா எல்லாருக்கும் 100 படங்களை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச 100 படங்களை வந்து பேசுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த படங்களில் பெரும்பாலான படங்கள் முதல் 10 வந்துடும். எல்லாருக்குமே வந்து ஏன் பிடிச்ச நாயகன் பெரும்பாலும் எல்லாருக்கும் 16 வயதுலேயே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முள்ளுமலர்கள் பிடிச்சிருக்கு. சினிமாவை ரசிக்காத வெளியாட்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். சிறந்த படம்னா அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. சிறந்த இயக்கப்பட்ட படங்கள், காட்சி மொழியில் சிறந்த படங்கள் தான் தமிழில் இதெல்லாம் தெரியாத ஒருத்தரும் சிறந்த படமாக இருக்கு. அது மட்டும் வச்சுக்கோங்க. அவன் இது வரைக்கும் உலக படம் பார்த்துருக்கலாம், கதை ரீதியாக பார்த்துருக்கலாம், ஆனால் காட்சி மொழியில் ஃபிலிம் லாங்குவேஜில் சொல்லப்பட்ட படங்கள் தான் அதுக்கு தெரியாத ஒருத்தனுக்கு சிறந்த படமாக இருக்கு. அது நல்ல கதையும் இருக்கும், நல்ல திரைக்கதையும் இருக்கும், நல்ல சினிமாவாகவும் இருக்கும். சில படங்களில் நல்ல கதை இருக்கும், ஆனால் அது சினிமாவாக பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் சில பேர் பிடிக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது நல்ல சினிமாவாக செதுக்கப்பட்ட படங்கள், மௌனமான உணர்வுகள் சொல்லுவோம், மௌனராகவும் ஒரு முக்கியமாகும். சினிமாவில் சைலன்ஸ் ரொம்ப முக்கியம், அமைதியான அது அந்த அந்த மௌனத்தின் மூலமாக கடத்தக்கூடிய அதுதான் ஆழ் மனசில் ஒரு சலனத்தை உருவாக்கும். அழகி மிக முக்கியமான படம். அழகி வந்து வறந்தப்போ எல்லோரும் வந்து அந்த பெரிய விலை உருவாக்கும். அந்த மாதிரி உணர்வுகள் ரீதியில் வந்து எதுலாம் இப்போ 96 வந்து ஒரு வித்தியாசமான படம் தான், ஆனால் அது போய் எனக்கு சிறந்த படம் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல எடுக்கப்பட்ட ஜனரஞ்சகமான படம். நான் வந்து ஜனரஞ்சகமான படத்தை நான் எப்பவுமே வந்து
பெருசாக எவ்வளோதான் சிறப்பாக இருந்தாலும் ஜனரஞ்சகமான படத்தை வந்து நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு அவங்க பொருள் அது சினிமா நோக்கம் இருக்குது, வணிக நோக்கம் இருக்குது, வணிக இதுவும் வணிக நோக்கம் தான் இருக்குது. வணிக நோக்கத்தில் வணிக செட்டப் எடுத்தாலும் ஒரு கதையை சரியாக சொல்லக்கூடிய படங்கள், ஒரு வாழ்க்கையை ஒரு அது அது அதுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கும், காரண காரியங்கள் சரியாக இருக்கும், அதுதான் இது ஒரு சிறந்த படத்தையும் இருக்கும். அதில் காட்சிகள் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்படியே நான் பட்டியலிட்ட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒழுங்கும் நோக்கம் இருக்கும், கதைக்கு தாண்டின ஒரு நோக்கம் இருக்கும். நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாத்துலேயுமே மாஸ் ஹீரோக்கள் நடிச்சிருக்காங்க, ஆனால் மாஸாக நடிக்கலை. இப்போது கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க, பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள் தான், ஆனால் அவங்க வந்து அந்த கதைக்கு ஒரு கதைக்கான பாத்திரமாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த தமிழ் திரைப்படங்கள் பற்றி ஒரு 20 படங்களுக்குள்ளே வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய படம், தவிர்க்க வேண்டிய படங்கள் ஏதாவது லிஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துறாதீங்க அப்படின்னு தவிர்க்கிறது எல்லாமே முயற்சிக்கிறேன். பாவம் சினிமாவில் வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து பார்க்க வேணாத படம் எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் செய்யும், அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய சாய்ஸ். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா வந்து சாதாரணமாக ஒரு நீங்கள் நீங்கள் கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட படத்துக்குன்னு சில ரசிகர்கள் இருப்பாங்க, அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பான், அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்கள் பலதரப்பட்ட நுட்பம் சினிமாவுக்கு மட்டும் அந்த வல்லமை இருக்குது. நீங்கள் ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழை எதிர்பார்க்கப்பட்டீங்க, கோடியில் ஒருத்தர் சினிமான் அவனை ஒருத்தர் பார்த்து வச்சுட்டு அவனுக்கு கரெக்டாக அவன் தோணி அவன் தமிழ் நடிச்சிருப்பான். ரசிகர்கள் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நிற்பாங்க, அது வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு சேனல்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம எதுவும் நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். பட் இதில் ஆஸ் அ கிரிட்டிக்காக விமர்சனமாக இதெல்லாம் சிறந்த படம். சில படங்கள் வந்து விமர்சனம், சில படங்கள் மேலே பல பல விதமான விமர்சனம் இருக்குது, நல்லா கொண்டாடப்பட்ட பல படங்கள் மீது பல விமர்சனம் இருக்குது. இதே வந்து இங்கே அதெல்லாம் வந்து தேவையில்லை, இப்போது தெரியல விமர்சனங்கள் நிறைய இருக்குது, எதுவுமே முழுமையான படைப்பாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மகன் சொன்னேன் அந்த படம் மேலே என்ன சொன்னேன் போல, அது மாதிரி பல படங்கள் மேலே விமர்சனங்கள் இருக்குது, நிறைய விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு படம் வந்து ஒரு மரம் மாதிரி, மரம் நீங்கள் பார்க்கும்போது தான் மரம் இல்லை, மரம் பார்க்காத போதும் அது நீங்கள் இல்லாத பார்க்காத போதும் அது மரமாக தான் இருந்துச்சு. பல பறவைகள் அங்கே வந்து போயிட்டுருக்கு, பல நேரம் வந்து அதில் எறும்புகள் கீழே வந்து புத்துகள் கட்டிகிட்ருக்கு, அது மாதிரி ஒரு படைப்பு. அதுதான் ஒரு படைப்பு வந்து என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மைகளை உருவாக்கும், ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் எது அப்படி உருவாக்குதோ, எப்படி நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கோ அதுவே சிறந்த படைப்பு. அப்படிப்பட்ட படங்களே சிறந்த, அதன் அடிப்படை தான் ஒரு சிறந்த படத்தை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அப்போ அது எப்படி உருவாகும்னா அந்த குறிப்பிட்ட கலைக்கு அது உண்மையாக இருந்தால், வெறும் கதையை சொல்கிறதாவோ அல்லது வெறுமனே தன்னை பிரகடனப்படுத்திக்கிறோம் ஒவ்வொரு ட்ரமெட்டிக்காக இருந்தாலும் அது வந்து இருக்காது. அது எப்போது தன்னுடைய கலையை உள்வாங்கி செரிமானித்து அது வந்து தன்னுக்குள்ள ஒரு பிழிமியங்களை தனக்குள்ள ஒரு ஆழங்களை அது எடுத்து வச்சுக்கோ, அது எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய படமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்து இப்போ அழியாத குரல்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தை நீங்கள் இப்பவும் பார்க்கலாம், ஏன்னா அது ஒழுங்கு இருக்கும், அது தன்னை ஃபுல்லாக இதை இதுக்காக வந்து எடுக்கப்பட்டதில்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாயகன் பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் வந்து பல விஷயங்கள் இருக்கும். இப்போ வீடு படமும் பார்த்தா இன்றைக்கும் நீங்கள் வீடு படத்தை நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம், அதில் ஒரு உண்மை இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ முள்ளு மலர் உதிரி பூக்கள், அதே மாதிரி உதிரி பூக்களில் இன்றைக்கும் உங்கள் மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கும். உதிரி பூ முள்ளு மலரும் அதே மாதிரி தான், வசனங்கள் இருக்குது, கதையாக இந்த படங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஒரே இன்றைக்கும் டிவியில் எங்கேயோ ஒருத்தர் யாரோ இந்த படங்களை பார்த்து அதனால் அடுத்த தலைமுறை அந்த படம்லாம் வந்து 20 வருஷம் கழிச்சு படந்திருப்பான், ஆனால் அவனுக்கும் அந்த படங்களில் ஒரு செய்தி இருக்குது, தகவல் இருக்குது, சொல்லப்பட்டுருக்கு. அப்படி சொல்லக்கூடிய படங்கள் தான் சிறந்த படங்களாகும். இதுதான் உலக அளவில் நம்ம அப்படிதான் போகிறோம். இந்த படங்களே தமிழ் சினிமா இல்லை, தமிழ் சினிமா நம்ம உலகளவு சினிமாக்களை இது பண்ணுறது, அது வந்து எந்த இடங்கள்லாம் அது தன் நோக்கத்திலிருந்து விலகி ஒரு உண்மையை நோக்கி ஒரு ஆழத்தை நோக்கி ஒரு கேமரா பயன்படுத்துதோ அதெல்லாம் உலக சினிமாவாக வந்து தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.